சகல சந்தோஷத்திலும் ஆரோக்கியத்திலும் நம்மை வழிநடத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான அந்த கர்த்தருடைய நாளிலே தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 8 அதிகாரம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 8 அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 92. புதிய ஏற்பாடு வேண்டுமென்கிறவர்கள் முன்னதாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். சபையில் புதிய ஏற்பாடுகள் நமக்கு கையில் இருக்கிறது. வேண்டியவர்கள் தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளுக்காகவும் நல்ல ஒரு கிராஃபிக்கல் பைபிளும் இந்த இடத்துல இருக்கிறது. அவர்களும் அதை பெற்றுக்கொண்டு வீடுகளில் எடுத்து அதை பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8 அதிகாரம் 43 நான் வாசிக்கிறேன். கவனமாக அனைவரும் அந்த வேதாம வாக்கியங்களை பின்பற்றி கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8 அதிகாரம் 43-48 முடிய நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கிறவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். நல்ல இந்த வாக்கியத்தை நாம் பலமுறை வாசித்திருப்போம். ஆனாலும் இந்த நாளில் சில முக்கியமான சத்தியத்தை, ஆழமான காரியத்தை இந்த நாளில் இந்த வாக்கியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. 12 வருஷமாக ஒரு ஸ்திரீ பெரும்பாடு உள்ளவளாய் இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான அவளுக்கு பெரும்பாடு இருந்தது என்பதை லூக்காவிலே நாம் அறிய முடிகிறதல்ல. இதே சம்பவத்தை 3 எழுத்தாளர்கள் நமக்கு எழுதி வைக்கிறார்கள். மத்தேயுவிலும் பார்க்க முடியும், மார்க்குவிலும் பார்க்க முடியும். லூக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்மணியானவள் பெரும்பாடு உள்ளவளாய் இருக்கிறாள். அவளிடத்திலிருந்து வேறொரு காரியத்தையும் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தால் இருந்த பொழுதிலும் ஒருவனாகிலும் அதை கவனம் செலுத்துவதற்கு அல்லது சொஸ்தமாக்கப்படுவதற்கு கூடாமல் போனது என்பதை லூக்காவிலிருந்து நாம் அறிகிறோம். இதை அப்படியே மத்தேயு புஸ்தகத்துக்கு நாம் வரும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9 அதிகாரம் 20-21 வாசியுங்கள். மத்தேயுவில் இன்னும் ஒரு கூடுதல் தகவல் நமக்கு என்ன இருக்கிறது? 21வது வசனத்தில், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டாள். இந்த பதம் லூக்காவில் எப்படி சொல்லி இருக்கிறது? லூக்கா 8 அதிகாரம் 44 அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் மாத்திரமே. ஆனால் மத்தேயுவில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டாள், அட்லீஸ்ட் லெட் மீ டச் ஹிஸ் கிளாத் அப்படின்னு சொல்கிறாள். அவருடைய துணியை ஆகிலும் நான் தொட்டு விடுவேன். அவரை தொடவில்லை, அவருடைய துணியை ஆகிலும் நான் தொட்டுக்கொண்டு எனக்கு சொஸ்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தகவலை அங்கு பார்க்கிறோம். இப்போ நான் மார்க்குவிற்கு திருப்பிக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம்
ஐந்தாம் அதிகாரத்திற்கு வாருங்கள். மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் பக்கம் 53-54 25வது வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அதாவது லூக்கா, மத்தேயு, மார்க்கு மூன்று இடங்களிலுமே இந்த பெண்மணி அளவுக்கு எவ்வளவு வயது என்று அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் 12 வயது இவள் பனிரெண்டு வருட காலமாக இவள் பெரும்பாடு உள்ளவளாக இருந்திருக்கிறாள் என்பதை இந்த மூன்று எழுத்தாளர்களும் நமக்கு ஒரு தகவலை வைக்கிறார்கள். அவளுக்கு 12 வருடங்களாக பெரும்பாடு, நமக்கு என்று சொன்னால் பெரும்பாடு அப்படின்னா ஏதோ பெரும்பாடு அவ்வளோதான் நமக்கு தெரியும், ஏதோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அது என்ன பிரச்சனை என்பதை நாம் விலாவாரியாக அறிந்தால் மாத்திரமே நாம் அந்த பெரும்பாடு என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பல வேளைகளிலே நாம் யாரோ மறித்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ யாரோ செத்துட்டாங்களாப்பா, யார் விழுந்த, ரெண்டு பேர் இறந்துட்டாங்க, ஐயோ அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ரெண்டு பேர் ஒருவேளை யாராக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரரா அப்படின்னு உடனே அடிஷ்னலாக நம்ம வந்து அவர்களை தெரிந்து கொள்வோம். அப்போ அந்த துக்கம் அறியும் பொழுது மிக ஆழமாக நாம் அதை உணர்ந்து கொள்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ 12 வருஷமாக ரொம்பவும் பாடு உள்ளவளாக இருக்கிறாள். அது எப்படிப்பட்ட பாடு என்று சொன்னால், 26, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும். அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட இல்லை, ரெண்டு டாக்டர்கிட்ட இல்லை, அநேக வைத்தியர்கள். வேதம் அப்படி எழுதி வைத்திருக்கிறார் மார்க்குவிலே, அநேக வைத்தியர்கள், எத்தனையோ வைத்தியர்கள். அப்போனா எங்கள் தெருவில் டாக்டரை பார்த்துட்டோம், பின்னாடி உள்ள தெருவில் டாக்டரை பார்த்துட்டோம், வேறு ஊரில் பார்த்துட்டோம், எனக்கு தெரிந்த எல்லா டாக்டர்கிட்டையும் நான் போய் என்னுடைய வியாதிக்காக போயிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவள் சொல்கிறாள் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து விட்டாளாம். அவளிடத்தில் இப்பொழுது ஒன்றுமே இல்லை, எல்லாமே முடிந்து விட்டது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும், ஆஸ்திகள் முழுவதையும் அவள் தன்னுடைய வியாதிக்காக செலவழித்து விட்டாள். எத்தனை டாக்டரை போய் பார்க்க முடியும், எல்லா டாக்டரையும் பார்த்து விட்டாயிற்று, எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் அவள் பார்த்து விட்டாள். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சற்றாகிலும் அந்த வசனம் பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல், அந்த அதிக வருத்தப்படுகிற பொழுது அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை மாத்திரம் ஆங்கிலத்திலே அல்லது கிரேக்க பைபிளிலே படிக்கும் பொழுது அது மிகவும் கூடினதாம். அதாவது ஏற்கனவே ஒரு 10-10 நீங்கள் 8 மார்க் போட்டிருந்தீங்கன்னா 9-10 அது கூடிக்கொண்டே இருக்கிறதாம். அதிக வருத்தப்படுகிற பொழுது டாக்டரை பார்த்தாச்சு சரி வரல, அந்த டாக்டரை போய் பாருங்கன்றாங்க, அவங்கள்ட்ட போய் பார்த்துட்டோம், காசை கொடுத்தாச்சு, எல்லாம் செலவழித்தாகிவிட்டது. இப்போ அவளுக்கு டாக்டரை பார்ப்பதற்கு டாக்டர் இல்லை, காசு செலவழிப்பதற்கு இன்னும் பணமும் இல்லை, வேதனை அதோடு நின்றுவிடவில்லை, இன்னும் கூடிவிட்டது, அதிகமாகிவிட்டது. அதிக வருத்தப்படுகிற பொழுதுதான் அவள் இயேசுவை குறித்து கேட்கிறாள், 20 கேள்விப்படுகிறாள். 27வது வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய, இங்கே மறுபடியும் மார்க்குவில் அதே பதத்தை பார்க்கிறோம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால், அட்லீஸ்ட் லெட் மீ டச் ஹிஸ் கிளாத், அவருடைய ரோப், அவருடைய அந்த துணியையாவது, வஸ்திரத்தையாகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இப்போதான் அவருடைய மார்க்கு அந்த பெண்மணியுடைய பெரும் பாடு என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறது? 29 வாசிங்க, அப்போ அவளுடைய பெரும்பாடு என்னவா இருந்ததாம்? உதிரத்தின் ஊரல், உதிரத்தின் ஊரல் அவளுக்கு இருக்கிறது. அதாவது பெண்மணிகள் தங்களுடைய மாத காலங்களிலே பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு மாத விடாயின் அந்த உதிரமானது அவளுக்கு தொடங்கின காலத்தில் இருந்து, அல்லது ஒருவேளை எப்பொழுதும், எப்படி ஒரு பெண்மணிக்கு எத்தனை வயதிலே தொடங்குகிறது, ஒருவேளை நம்ம இப்போ நம்முடைய காலகட்டங்களிலே 8-9-10 வயதுகளிலே மூப்பு அடைகிறார்கள் பெண்மணிகள், ஆனால் சிறு பிள்ளைகள். ஆனால் நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது அவர்களுக்கு 18-19-20 வயதுகளிலே, அல்லது 15-18 வயதுகளிலே அவர்கள் தங்களுடைய அந்த மூப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சரீரத்தின் படியாக.
ஒருவேளை வேதாகம காலங்களிலே இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி போனோம்னா 20 வயதில இருந்து 25 வரைக்கும் நாம வைத்து கொள்ளலாமே 20 21 22 அதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லை ஒருவேளை ஆவரேஜ் ஆக 20 என்று நாம் நினைத்து கொண்டாலும் 12 வருடமாக இந்த பெண்மணி அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் என்றால் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது அவளுக்கு தோராயமாக எத்தனை வயது இருக்க வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு 35 வயதை நாம வைத்து கொள்வோம் 20 என்று நாம் எடுத்து கொண்டாலும் 12 வயது 12 வருடங்கள் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் 12 வருடங்களாக தன்னுடைய கஷ்டத்தை அவள் வைத்து கொண்டிருக்கிறாள் என்றால் ஏறத்தாழ அட்லீஸ்ட் 35 என்று நாம் எடுத்து கொண்டாலும் குறைந்தபட்சம் 35 வருடங்களிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ ஒரு பெண்மணி அவளுடைய சூழ்நிலையை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள் தொட்ட மாத்திரத்திலேயே இந்த வசனம் என்ன சொல்கிறது 29 மீண்டும் வாசியுங்கள் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று அப்படின்னு சொன்னா 12 வருஷ காலமாக அவளுக்கு ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது அதுதான் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் நம்ம ஜஸ்ட் இமேஜின் த சிச்சுவேஷன் ரத்தம் ஓடிக்கொண்டே உங்களுடைய விரல்ல வந்து நீங்க வெட்டிட்டீங்க காய்கறி வெட்டும் பொழுது உங்க கையில ஒரு கீறல் பட்டுருச்சு ரத்தம் ஓடிட்டு இருக்கு உடனே அதை நம்ம பிடிச்சு நிப்பாட்டுவோம் உடனே அதை பிடிச்சு நிப்பாட்டிடுவோம் ஏதாவது துணியை எடுத்து சட்டை வேட்டியை கிழிச்சோ கையிலேயே கிழிச்சோ புடவையை கிழித்தோ உடனே அதை நம்ம கட்டி விடுவோம் ஏன்னா ரத்தம் ஊற்று கீழே வரக்கூடாது வெளியே வரக்கூடாது அதை அரெஸ்ட் பண்ணணும் டாக்டர்கிட்ட ஓடுவோம் திறந்தோடனே திரும்ப ரத்தம் வருது அப்படின்னா உடனே அவங்க ஏதாவது அதுக்கு பேண்டைட் போட்டு அதை கட்டி விடுவார்கள் ஆனால் பெண்களுக்கு அது முடியாத ஒரு காரியம் உதிரத்தின் ஊரல் வந்து கொண்டே இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலையில 12 வருட காலங்களாக அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைல்ஸ் வியாதி இருக்கிறவர்களுக்கு அதனுடைய தன்மையை ஆண்களும் புரிந்து கொள்வார்கள் நம்ம பாத்ரூம்ல போய் கிளாசட் வாட்டர் கிளாசட்ல அப்படி உட்கார்ந்த உடனே ஏதோ டம்ளர்ல பைப்பு திறந்து ஊத்துனது போல ரத்தம் வடியும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்கிரும் பயம் வந்துடும் உடனே எந்திரிச்சிருவாங்க அப்பேற்பட்ட ஒரு 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 ரெண்டு செகண்ட் நம்மளால பார்க்க முடியலையே 12 வருடங்களாக ஒரு பெண்மணிக்கு ரத்தம் ஊரல் இருந்து கொண்டே இருக்கிறது கண்டினியூஸ் ப்ளீடிங் கண்டினியூஸ் ப்ளீடிங் என்று சொன்னால் எப்படி அந்த மனநிலைமை எப்படி இருக்கும் மனநிலைமை விடுங்க அடுத்தது பலவீனம் எப்படி இருக்கும் எவ்வளவு பலம் அந்த சரீரத்தில் இருக்கும் எவ்வளவு அவனால் சாப்பிட முடியும் எவ்வளவு நமக்கு பலத்தை சரீரத்தில் கொடுக்க முடியும் ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது ஊரல் போய்கொண்டே இருக்கிறது அதனால தான் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் வலி 3 நாட்கள் மாதத்துக்கு வரக்கூடிய 3 நாட்களே நம்முடைய தாய்மாரும் சகோதரிமார்களும் படுகிற வேதனையை காண முடியாதபடிக்கு அவர்கள் கதறுகிறதையும் வேதனையோடு வழியிலே துடிக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோமே 12 வருடமாக அவள் பெரும்பாடையும் வேதனையும் பலவீனத்தையும் சோர்வையும் சகித்து கொண்டே இருந்தாள் என்று சொன்னால் என்ன அவளுடைய சூழ்நிலை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வயிற்று வலி ஒரு பக்கம் ரத்தம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பலவீனம் இருக்கிறது சோர்வு ஒரு பக்கம் இருக்கிறது அவ்வளவு வேதனைகளை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு ஒரு ஸ்திரீ 35 அப்படின்னு நம்ம ஆவரேஜாக அதை அனுமானிப்பதற்கு நிச்சயமாக இந்த இடத்துல அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்போ 35 வயது நிறைந்திருக்கிற ஒரு பெண்மணிக்கு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வேதாகமத்திலே அவளுடைய பெற்றோரை குறித்தோ அல்லது கணவனை குறித்தோ சொல்லப்படவில்லை அதுவும் அல்லாமல் குறிப்பாக அவள் தன்னுடைய ஆஸ்திகளை செலவழித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் ஒருவேளை அவள் தனித்து விடப்பட்டிருக்கலாம் அல்லது திருமணம் ஆக முடியாத சூழ்நிலையில இருந்திருக்கலாம் எப்படி திருமணம் ஆகும் எல்லா ஆஸ்தியையும் அவள் செலவழித்து அவளுடைய சரீரம் பலவீனமாகி போய் வைத்தியர்கள் இல்லாமல் போய் வைத்தியர்களுக்கு காசுகளை கொடுத்து அவர்களாலும் கையை விரித்ததுக்கு அது பின்பதாகவும் என்ன செய்வதென்று அறியாமல் அப்பொழுதுதான் ஒரு இரட்சகரே அவள் கேள்விப்படுகிறாள்
இதுல ஒரு விசேஷ விஷயத்தை நம்ம கவனிக்கணும். லூக்காவுக்கு திரும்பி வாங்க. லூக்கா 8 அதிகாரம் நாற்பத்தி ஏழு வாசிங்க. கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்துல போய் சரீரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் அப்படின்னு நினைச்சால் போய் அந்த சரீரத்தினுடைய அந்த சரீரத்தை தொடாமல் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டால் சுகம் கிடைத்து விட்டது. ஒருவேளை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, ஜபம் அணினோம், சபைக்கு அறிவித்தோம், எல்லாவரும் நமக்காக மன்றாடுகிறார்கள், அந்த விண்ணப்பம் வாய்க்க செய்து விட்டது, அதை நாம் பெற்றுக்கொண்டோம். இப்போ பெற்றுக்கொண்ட நம்முடைய மனம் வெளியே சொல்வதற்கு பயம் வருமா அல்லது சந்தோஷப்படுமா? சந்தோஷப்படும். ஏன் பயப்படணும்? இவள் என்ன சொல்கிறாள், தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வருகிறாளாம். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இதெல்லாம் பிரதர் வெளியே சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், ஆனால் அதெல்லாம் காரணம். அதனால தான் இந்த சம்பவத்தை இன்றைக்கு நான் எடுத்தேன். இப்போது மார்க்கு 5 அதிகாரம் 33 வாசிங்க. கவனிச்சிங்களா எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற எலாபரேட் பண்ணுறாரு பாருங்க. மார்க்கு 5:33, தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் சந்தோஷப்பட வேண்டுமே, நன்மையை பெற்றுக்கொண்ட ஒருவர் குதூகலப்பட வேண்டுமே. ஆனால் இந்த பெண்மணியோ பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து விடுகிறாள். ஏன் அவளுக்கு அந்த பயம் ஏற்பட வேண்டும்? வேதாமத்தை படிக்கும் பொழுது அதனால தான் முன்னாடியும் பின்னாடியும் ஆழத்தையும் யார் எழுதினது, எப்போ எழுதினது, யாருக்கு எழுதினது, எந்த காலத்தில் எழுதினது என்கிறதெல்லாம் நாம் கவனித்து ஆராயும் பொழுது இந்த சம்பவத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய ஊழியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவரை சுற்றி நெருங்கி கூட்டங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உம்மை சுற்றி நெருக்கி ஜனம் நின்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது யார் உம்மை தொட்டார் என்று சொல்ல முடியும்? அதாவது ஒரு யூதரை சுற்றி இத்தனை ஜனங்கள் நெருக்கி நிற்கிறார்கள் என்று சொன்னால் யாராக இருக்க முடியும்? அவர்களும் யூதராகத்தான் இருக்க முடியும். புறஜாதி அவ்வளவு நெருக்கமாக நெருங்கி வந்துவிட முடியாது. அப்படி யூதர்கள் மத்தியிலே ஒரு ஆண்டவர், ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு சேர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண்மணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி ஒளிந்து தன்னை மறைத்து கொண்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டாள். இப்பொழுது அவள் தான் மறைந்திருக்கவில்லை, ஐயோ நம்மை கண்டுபிடித்து விட்டார்களே என்று சொல்லி பயந்து நடுங்கி இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக வர வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால், இந்த பெண்மணி நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவளாக இருந்திருக்க அவசியம் உண்டு. இந்த சூழ்நிலையை பொறுத்த மட்டில் அப்படி நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவளாக இருந்தால் இந்த பெண்மணியின் சூழ்நிலையை பொறுத்து இவள் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு லேவியர் ஆகமம் 15:25 நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. லேவியர் ஆகமம் 15 பக்கம் 146:25 வாசியுங்கள். ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விளக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் எப்படி இருப்பாளாம், தீட்டாயிருப்பாள். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், நீங்கள் உங்கள் வேதாமத்தில் பாருங்கள். பக்கம் 146 லேவியராகமும் 15
25th verse. பலவீனத்தின் அடிப்படையில் சிலருக்கு அது ஒரு வாரம் போகலாம் அல்லது மேக்ஸிமம் 10 நாள் உடனே இனி தாங்காது என்று சொல்லி நாம் டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் அதை சரி பண்ணி விடுகிறோம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு பெண்மணிக்கு 12 வருட காலங்களாக அவள் உதிரம் ஊறிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி 12 வருடங்களாக அவள் எப்படிப்பட்டவள் தீட்டுப்பட்டவள் 12 வருடங்களாக தீட்டுப்பட்டவள் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் தீட்டுனா என்ன தீட்டு அவ்வளவுதானே அப்படி அல்ல ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஐதீகமான சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணிக்கு நியாயப்பிரமாணத்திலே எந்த விதத்திலும் கொஞ்சம் மாறி நடந்தாலே குற்றம் சுமத்துகிற ஒரு சமுதாயம் 10 நாள் வெளியில் காணணும்னா நம்ம ஃபோன் அடிச்சிடும் எங்கள் பிரதர் காணோம் எங்கள் சிஸ்டர் காணோம் என்ன நடக்குது ஐயா எனக்கு உடம்பு முடியல காய்ச்சலாக இருக்குது உடனே டக்குன்னு மெசேஜ் போயிடும் அவங்க வீட்டில் காய்ச்சலாம் யாரும் போகாதீங்க அவங்களுக்கு ஒமைக்ரான் வருதோ டிமைக்ரான் வருதோ என்ன இருக்கோ தெரியாது யாரும் போகாதீங்க உடனே தகவல் போயிடும் நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே தீட்டு உள்ளவளாக இருக்கிற ஒரு வீட்டிலே சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் தகவல் போயிருக்கும் இவள் தீட்டு உள்ளவள் இவளுடைய வீட்டுக்கு போகக்கூடாது ஏன் வீட்டுக்கு போகக்கூடாது என்ன நடக்கணுமோ 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதே லேவி ராகமும் 15வது அதிகாரம் 19வது வசனம் சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலின் நிமித்தம் 7 நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவுள் செல்ஃப் ஐசோலேஷன் சரியா செல்ஃப் ஐசோலேஷன் தன் விளக்கத்தில் இருக்க கடவுள் அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அதாவது ஒரு பெண்மணி உதிரல் உதிரம் ஊரல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை யார் ஒரு அப்படி தொட்டாலும் நான் பிளாங்காக சொல்கிறேன் ஜஸ்ட் அப்படி தொட்டாலும் அவன் எப்படிப்பட்டவனாம் அன்னைக்கு முழுக்க சாயங்காலம் மட்டும் தொட்டவனும் தீட்டுப்பட்டவன் அதுவும் போகட்டும் அடுத்தது 20வது வசனம் அவள் விளக்காய் விளக்கலாய் இருக்கையில் எதின் மேல் படுத்து கொள்ளுகிறாளோ எதின் மேல் உட்காருகிறாரோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும் 21வது வசனம் அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக 22 அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் அவளை தொடுகிறவன் அல்ல இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் அவளை தொட்டவன் தீட்டுப்பட்டவன் இப்போ அவள் உட்கார்ந்த இடம் தீட்டுப்பட்டது அவள் படுத்திருந்த பெட்டு தீட்டுப்படுத்தப்பட்டது அதை தொட்டவன் தீட்டுப்பட்டவன் அவனும் போய் துணியெல்லாம் துவச்சி கழுவி அவன் சாயங்காலம் வரைக்கும் அவன் காத்திருக்கணும் அதுக்கப்புறம்தான் மறுநாள் தான் அவன் மற்றவர்களோடு தொடர்பில் இருக்க முடியும் 23வது வசனம் அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக ஒருவன் அவளோட படுத்து கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டது உண்டுமானால் அவன் 7 நாள் தீட்டா இருப்பானாக அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும் கவனிச்சிங்களா வைரஸ் நம்ம சொல்லுவோம் இல்லை இப்போ கொரோனா சீசனில் நம்ம இருக்கிறோம் தும்மிட்டா உடனே அந்த ஏரியா முழுக்க கொண்டு போய் ஐசோலேட் பண்ணிடுவாங்க வீடு முழுக்க ஃபுல்லாக சுண்ணாம்பு தெளிச்சிருவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு உதிரம் ஊரல் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு தன்னைத்தானே செல்ஃப் ஐசோலேஷனாக 7 நாள் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உட்கார்ந்த இடம் படுத்த இடம் அதை தொடுகிறவன் அவளை தொட்டவன் அவள் படுத்திருந்த பெட்டில் படுத்தவன் யாராக இருந்தாலும் தீட்டுப்பட்டவள் என்றால் 12 வருடங்களாக இவள் பக்கத்தில் யார் போயிருப்பார்கள் ஒருவரும் போயிருக்க மாட்டாங்க
ஒரு இன்னொரு வேற ஒரு சம்பவத்தை சொல்றேன் அப்பனுடைய அதனுடைய கொடுமை உங்களுக்கு புரியும் லேவியர் லேவியராகவும் 13வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க 1345 அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி யாராவது ஒருவருக்கு குஷ்டம் இருந்தால் அந்த குஷ்டரோகி என்ன பண்ணணுமா தன்னுடைய தலையை மூடக்கூடாது தன்னுடைய தாடியை மூடிக்கொண்டு அவன் என்ன பண்ணணும் சத்தம் போடணும் தூரத்திலிருந்து யாராவது வந்தா நான் தீட்டு தீட்டு வராதிங்க வராதிங்கன்னு சொல்லி அவனே மற்றவர்களை வரட்டி விட வேண்டுமா இது நியாயப்பிரமாணம் இப்போ இந்த பெண்மணி 12 வருட காலங்களாக தீட்டு உள்ளவளாக இருந்தால் அந்த வீடு முழுவதும் அந்த தெரு முழுவதும் அந்த ஊர் முழுவதும் தெரியாமல் இருந்திருக்குமா ஒரு மாதம் அவள் பிரச்சனையில் இருந்திருந்தாலே அந்த ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ 12 வருடங்களாக அவளுக்கு இந்த பிரச்சனை இருந்திருந்தால் எவ்வளவு வேதனை அவளுக்கு இருந்திருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்திருப்பாள் ஒரு பக்கம் அவளுடைய பணம் செலவழித்து விட்டது ஒரு பக்கம் அவளுடைய சரீரம் இடம் கொடுக்கவில்லை வாழ்க்கை வீணாய் போனது வைத்தியர்களால் குணப்படுத்த முடியவில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டது பலவீனம் ஆகிவிட்டது இவள் பக்கத்தில் யாரும் உட்கார்ந்து பேச மாட்டார்கள் இவள் உட்கார்ந்த இடத்திலே அவர்கள் உட்கார முடியாது உட்கார்ந்தால் அவர்களும் தீட்டாய் போவார்கள் கம்ப்ளீட்லி ஷி இஸ் ஐசோலேட்டட் முழுவதுமாய் அவள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள் பொருளாதார ரீதியிலே அவள் தோற்று போயிருக்கிறாள் சரீரத்தின் சுகத்திலே அவள் தோற்று போய்விட்டாள் இப்போ சமுதாயமும் அவளை ஒதுக்கி வைத்து விட்டது இந்த சூழ்நிலையில தான் அவளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள் இப்போ அதை நினைச்சு பாருங்க இந்த சூழ்நிலையில அவள் ஒரு போதகருக்கு அருகாமையிலே அவளை போவதற்கு மற்றவர்கள் அனுமதித்திருப்பார்களா அல்லது ஊர் தான் அவள் பக்கத்தில் வந்திருக்குமா இவள் யார் என்று அறிந்தாலே எல்லாரும் ஓடி போயிருப்பார்கள் இவள் எங்கு போகிறாள் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் இவளை ஒதுக்கி வையுங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வையுங்கள் இவள் நம் பக்கத்தில் வரக்கூடாது இவள் பக்கத்தில் நாம் போகக்கூடாது என்று சொல்லி எவ்வளவு அதிகமாய் இவள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாள் அந்த இந்த சூழ்நிலையில் தான் ஃபைனான்ஷியலி ஷீ இஸ் லாஸ்ட் ஹெல்த் வைஸ் ஷீ இஸ் லாஸ்ட் கம்யூனிட்டி ஷீ இஸ் லாஸ்ட் எல்லா வகையிலும் அவள் தன்னை இழந்தவளாக கஷ்டத்தோடு இப்போ உங்களுக்கு புரியும் லூக்காவிலே பெரும் பாடு உள்ள ஸ்திரீ அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாடு அப்போதான் அவள் சொல்கிறா எனக்கு வேறு வழி இல்லை ஒருத்தர்கிட்டையும் சொல்ல முடியாது நான் எப்படியாவது என்னை போர்த்தி கொண்டாவது என்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டாவது வருகிற அந்த போதகருடைய ஓரத்து வஸ்திரத்தை ஆகிலும் சரீரத்தை தொடுவதற்கு முடியாது நான் ஒரு பெண் நான் தீட்டுப்பட்டவள் ஒருவேளை அவருக்கே தெரியாமல் சரீரத்தில் ஓரத்தில் அந்த குஞ்சம் வஸ்திரம்னா அந்த குஞ்சம் அந்த துணிக்கு கீழே அப்படியே நம்ம இந்த பட்டுப்படலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக குஞ்சம் கட்டியிருப்பாங்க அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தனியாக ஒரே ஒரு நரம்புல ரெண்டு நரம்புல தொங்கிக்கிட்டு இருக்கும் இப்போ இவளோட எண்ணம் என்ன என் இயேசுவானவர் அதிசயம் உள்ளவர் அற்புதம் உள்ளவர் எல்லாவற்றையும் குணப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் நான் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் கடவுள் என்பதனாலே என்னுடைய உள்ளத்தை அவர் அறிந்திருக்கிறார் நான் வேதனையோடு இருப்பதை அவருக்கு தெரியும் என்னுடைய வேதனையை தேவனால் போக்க முடியும் ஆகவே எப்படியாவது அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் குணப்பட்டு விடுவேன் என்று அந்த விசுவாசத்தோடு அவள் போய் தான் அதை தொடுகிறாள் 8:44 வாசிங்க லூக்கா 8:44 கவனிச்சிங்களா அவர் ரொம்ப அழகாக அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார் பாருங்க அவருக்கு பின்னாக வந்து மெதுவாக அவருக்கு தெரியாமல் பின்னாடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அந்த சின்ன அந்த குஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த யூதர்களுடைய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே நம்ம பெண்கள் அந்த சாரியில் பட்டுப்புடவையில் அந்த குஞ்சம்லாம் கட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த அந்த ஓரத்தில் குஞ்சங்கள் இருக்கும் இஸ்லாமியர்களுடைய அந்த தலையில் போட்டிருக்க துண்டில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் அந்த குஞ்சத்தை பார்க்கலாம் இப்போது ஆண்கள் அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தான் அவர்கள் தரித்திருக்கிறார்கள் எபிரேயர்கள் யூதர்கள் அப்போ வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடும் பொழுது உடனடியாக ஷீ குட் ஃபீல் த ஹீலிங் தன்னுள் வந்ததான அந்த மாற்றத்தை அவளால் உணர முடிகிறது என்று சொன்னால்
எவ்வளவாக அவள் பாடுபட்டிருக்க முடியும் அதை மார்க் எழுதுகிறார் பாருங்க மார்க் நான் 5 அதிகாரம் 29 உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் அதுதான் அந்த வார்த்தையை படிக்கணும் அந்த ப்ளீடிங் அப்போ ஒவ்வொரு முறையும் அவளுக்கு எவ்வளவு ஒரு டென்ஷன் இருந்திருக்கும் எவ்வளவு அதிகமாய் தன்னைத்தானே அவள் நொந்து போய் கொண்டிருப்பாள் வாழ ஆசை 12 வருடங்களாக அவள் வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கிறாள் நான் காசெல்லாம் கொடுத்துட்டேன் யா சொத்தெல்லாம் கொடுத்துட்டேன் எனக்கு எப்படியாவது குணப்படுத்துங்க நான் வாழணும் ஆனால் அவளுக்கு வழி இல்லை அப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனேயே தன்னுடைய ஊரல் நின்று போனதை அவள் உணர்கிறாள் என்று சொன்னால் எவ்வளவு அதிகமாக அந்த ப்ளீடிங் இருந்திருக்க வேண்டும் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அப்போ எவ்வளவு அதிகமான பெரும்பாடு என்கிற அந்த லூக்காவின் வார்த்தைக்கு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதைத்தான் பார்க்குறார் நீங்கள் வாயை திறந்து கதறி ஜோடிச்சு அப்படியே விழுந்து பிறண்டு ஐயோ ஆண்டவரேன்னு நீங்கள் சொல்லி கதறி ஜபித்தாதான் உங்களை அவர் கேட்பார் என்பது அல்ல உள்ளத்திலே உடைந்து உண்மையை புரிந்து அவருடைய மகிமை என்ன அவரால் என்ன முடியும் அவராலே செய்ய முடியும் அவராலே இதை வாய்க்க செய்ய முடியும் நான் முழுவதும் விழுந்து போனாலும் என்னை தள்ளி போட்டாலும் சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்தாலும் என்னிடத்தில் பலன் இல்லை என்றாலும் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் தேவன் நீங்கள் போடுற காசையோ நாம் போடுற காசையோ நாம் செய்கிற நற்கிரியைகளோ அவள் பார்ப்பது அல்ல முதலாவது அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை நாம் முதலாவது கொடுக்க வேண்டும் 10,000 ரூபா காணிக்க போட்டுட்டோம் ஆனால் வீட்டிலே உட்காந்துருக்குறோன்னா உங்கள் காசு யாருக்கு என்று அவர் கேட்கிறார் காணிக்கை அல்ல அவர் எதிர்பார்ப்பது முதலாவது தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் நற்கிரியைகள் வருகிறது நம்மை நாம் முதலாவது கொடுத்தோமா இந்த பெண்மணி தன்னை ஒப்பு கொடுக்கிறாள் என் தேவன் என்னை குணப்படுத்த முடியும் அவர்கிட்ட போய் முன்னாடி நின்று விழுந்து ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவர் கேட்கல அவளுடைய இருதயத்திலே விசுவாசம் இருந்ததுனாலே யாருக்கும் தெரியாமல் ஒரு செயலை செய்தால் அதை பெற்றுக்கொள்கிறாள் அதே தேவனை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எவராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நம்மிடத்திலே உண்டு இருதயத்திற்கு முதலாவது நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அதை அவரிடத்தில் நாம் வைக்கும் பொழுது அதை அவர் வாய்க்க செய்கிறார் யாத்ராகமும் 15:26 வாசிங்க எக்ஸோடஸ் சாப்டர் 15:26 15:26 ஒரு கண்டிஷன்ஸை பார்த்தீங்களா எத்தனை கண்டிஷன் அங்கே போடுறாரு பாருங்கள் பழைய ஏற்பாடு பக்கம் 89 யாத்திரை ஆகமும் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை நீ என்ன பண்ணணுமாம் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் 4 காரியங்கள் கேட்கணும் அதை செய்ய வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் கை கொள்ள வேண்டும் நாம் கேட்குறோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அவ்வளோதான் அதோட நின்று போச்சு செயல்படுத்துகிறோமா அப்படின்னா கொஞ்ச நாள் போட்டு பிரதர் இப்போ தான் எனக்கு 20 வயசாயிருக்கு இப்போ தான் 30 வயசாயிருக்கு கொஞ்சம் போகட்டும் கொஞ்சம் வயது வரும் பொழுது நான் வந்து ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து தேவனுடைய ஊழியத்தை தீவிரமாக செய்யணும் அப்படின்னா தீர்மானம் எடுப்பாங்க ரிட்டையர்ட் ஆன உடனே ஊழியமெல்லாம் மறந்து போவோம் என்ன டாக்டர் ரெடியாக காத்திருப்பார் ரிட்டையர்ட் ஆன உடனே ஊழியம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கே மோடம் அடித்து கூப்பிட்டு வருவாங்க பாருங்கள் கம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடும்பொழுதே டாக்டர் 2 டாக்டர் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போவார் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு பிரசங்கம் மாத்திரம் பிரசங்க பீடம் மாத்திரம் ஊழியம் அல்ல எதை செய்தாலும் சின்ன ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் தேவன் அதை ஊழியமாக பார்க்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் வசனத்தை கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால்
அவர் சொல்றாரு பாருங்க நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நீ 1000 டாக்டர்ட்ட போனாலும் 2000 டாக்டர்ட்ட போனாலும் எத்தனை பேர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனாலும் நானே உன் பரிகாரி நான் தான் உன்னை டெலிவர் பண்ண முடியும் என்ன என்று ஒருவனும் உன்னை விடுதலை பண்ண முடியாது என்று சொல்கிறார் நானே உன் பரிகாரி உன் சொத்துக்களை எல்லாம் நீ போய் செலவழித்துக்கொள் முதலாவது கேளு கீழ்படி வார்த்தைக்கு கீழ்படி வசனம் என்ன சொல்கிறது அது விசுவாசி மனம் திரும்பு பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் அதுக்கப்புறம் நான் உன்னுடைய ஜபத்துக்கு செவிசாய்க்கிறேன் என்று சொல்கிறார் கேட்கவும் மாட்டீங்க கீழ்படியவும் மாட்டீங்க செயல்படவும் மாட்டீங்க கை கொள்ளவும் மாட்டீங்க ஆனால் ஜபம் ஊர் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஜபம் பண்ணா உருண்டு உருண்டு ஜபம் பண்ணா வீட்டு கூரையை விட்டு தாங்க தாண்டாது நான் இல்லை அவர் தான் சொல்கிறார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து கட்டளைகளை செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் உன் பரிகாரி மீகா புஸ்தகத்துக்கு வாங்க சாரி மல்கியா மல்கியா 4:12 புதிய ஏற்பாட்டிலுக்கு முந்தின புத்தகம் கடைசி புத்தகம் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி பக்கம் மல்கியா 4:2 1107 பக்கம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் பயந்திருக்கணும் பயத்தோடு நாம் இருக்கணும் தேவனுக்கு முன்பதாக நாம் பயத்தோடு இருக்கும் பொழுது பயம்னா என்னது நடுங்கி அப்படியே இருக்கிறதல்ல பயம்னா கீழ்ப்படுகிறது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அதுதான் பயம் உங்கள் மேல் நீதியின் சூரியன் அப்பொழுது தான் அது உதிக்கிறது என்று அவர் சொல்கிறார் இப்போ இந்த லூக்காஸ் அந்த சம்பவத்தில் ஒரு வேறு ஒரு ஆங்கிளை நம்ம பார்க்க போகிறோம் லூக்கா 8:48 வாசிங்க இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த பெண்மணி இப்பொழுது வந்து தான் பெற்றுக்கொண்ட நன்மையை எல்லாவரும் ஜனங்களுக்கு முன்பதாக அவள் அறிவிக்கிறாள் இப்போ இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து என்னை விட்டுட்டு நீ டாக்டர்கிட்ட போன தானே முதல்ல நீ டாக்டர் தானே போய் பார்த்த அப்படின்னா உனக்கு என்ன இல்லை கடவுள் மேலே விசுவாசம் இல்லை நீ வந்து முதல்ல நீ டாக்டரை போய் பார்த்த அப்போது உன்கிட்ட யார்கிட்ட விசுவாசம் இல்லை கடவுள்கிட்ட விசுவாசம் இல்லை அது தப்பு இல்லையா அது தவறு இல்லையா பாரு இவ்வளோ காசு செலவு பண்ண வேஸ்ட்டு தானே என்னத்துக்கு நீ டாக்டர்கிட்ட போன நீ நேராக எனக்கிட்ட வந்திருக்கலாம் எனக்கிட்ட வந்து ஜெபம் பண்ணியிருந்தா நான் உனக்கு எல்லாம் தலையில் கை வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி உனக்கு நான் சுகப்படுத்தியிருப்பேனே அப்படின்லாம் அவர் கேட்கல அவரை அவளை கண்டனம் பண்ணவில்லை அவர் என்ன சொல்கிறார் அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து ரட்சித்தது சமாதானத்தோடு போ சந்தோஷமாக அவளை அனுப்பி வைக்கிறார் மத்தேயு 9:12 கூட வாசிங்க Matthew 9:12 இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் பிணியாளிகளுக்கு என்ன வேண்டாம் வைத்தியர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை வியாதியஸ்தர்கள் எல்லாம் இங்கே கூட்டிட்டு வாங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லலை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லலை வியாதியஸ்தர்களுக்கு டாக்டர் தேவை என்று சொல்கிறார் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பிணியாளிகளுக்கு வைத்தியம் அவசியம் சிகிச்சை அவசியம் ட்ரீட்மெண்ட் அவசியம் தேவையான காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது கொலோசியர் புத்தகம் 4:14 கூட வாசிங்க கலாசியன் chapter 4:14 278 பக்கம் புதிய ஏற்பாடு கொலோசியர் புஸ்தகம் 4:14 நிறைய பேர் வாசிங்க மாறி மாறி வாசிங்க பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் லூக்கா எப்படி அட்ரஸ் பண்றாரு பிரியமான வைத்தியன் ஒருவேளை டாக்டர் பக்கத்திலே இருந்திருந்து டாக்டர் தேவன் வெறுக்கிறவராக இருந்திருந்தா
மனி மனிதர்கள் எல்லாவற்றையும் இவன் தான் வந்து மருந்து கொடுத்து கொடுத்து விசுவாசத்தை விட்டு எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த பவுல் நினச்சிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், பிரியமான வைத்தியன் அப்படின்னு எழுதியிருப்பாரா? இங்கே ஒரு ஊழியக்காரர் கிடந்து கத்திக்கிட்டு இருக்கிறார், எல்லாரும் இங்கே வாங்க, காய்ச்சலா சபையில் வாங்க, இருமலா ஊழியக்காரர்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு எண்ணெயை பூசி ஜெபிக்கிறோம், டாக்டர்கிட்ட போகாதீங்க அது பிசாசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு டாக்டர் ஒருத்தர் பக்கத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர் உட்காந்துட்டு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். நம்ம சபையில் அழகாக அருமையான மகன் அம்ரோன் மருத்துவர், அவர் நம்மலாம் இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், காய்ச்சலா இங்கே வாங்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், வீட்டுக்கு நீங்கள் சுகமாயிருவீங்கன்னு போகிற வழியில் வாசலில் அம்ரோன் உடனே என்ன பண்ணுறாரு, ரெண்டு டேப்லெட் கொடுத்து பிரதர் நைட்டு போடுங்க அப்படிங்கிறார். அப்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அவர் என்ன சொல்கிறார், பிரியமான வைத்தியன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மருத்துவம் அவசியம், மருத்துவம் அவசியம், ஒரு டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போக வேண்டும், மருந்துகளை வாங்கி கொள்ள வேண்டும், மருத்துவர் சொல்வதை கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் சொல்கிறார் 10 மாத்திரை இருக்குது, காலையில் ஒன்று நைட்டு ஒன்று, காலையில் ஒன்று நைட்டு ஒன்று, 5 நாள் கட்டாயமாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். நம்ம வீட்டுக்கு வருவோம், ஒரு மாத்திரை போடுவோம், பாதி சுகமாக இருக்கும், ரெண்டாவது போடுவோம் நல்லா சுகமாயிடும், அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை தூக்கி போட்டுருவோம். ஏன் அப்படின்னா, நாம் எம்பிபிஎஸ் -1 படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, அவங்க மாத்திரையை விற்கிறதுக்காக 10 எழுதியிருக்கிறாங்க, நமக்கு என்ன போதும், 2 போதும், 2 போட்டுட்டா மிச்சத்தெல்லாம் நம்ம அடுத்த தடவை வியாதி வந்தால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி மிச்சத்தை போடாமல் விட்டுருவோம். படித்தவர்களுக்கு தானே தெரியும், 8 போடணும், 10 போடணும், அந்த உங்களுடைய இம்யூனிட்டியை வளர்க்கணும், பின்னாடி வராமல் இருக்கணும். ஆனால் நம்மளே 1000 டாக்டர், எம்பிபிஎஸ் படித்தவங்களை காட்டிலும், எம்எஸ் படித்தவங்களை காட்டிலும், எம்டி படித்தவங்களை காட்டிலும் நாம் தான் வந்து ஓ ரோட்டில் போகிறவங்கலாம் டாக்டர் தான். லேசாக இருமல் அப்படின்னா உடனே ஒரு வைத்தியர் சொல்வார், வெளியில் பார்க்குற வைத்தியர், மஞ்சள் தள்ளியில் பாலில் மஞ்சள் போட்டு சாப்பிடுங்க. அப்படியா, ஓகே, மஞ்சள் பாலில் மஞ்சள் போட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப இன்னொருத்தரை பார்ப்போம், இன்னுமா இருமிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆமாம் இருமல், மஞ்சள் பாலில் மஞ்சள் போட்டு சாப்பிட்டேன், இல்லை 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 நீங்கள் ஆவி பிடிங்க. இந்த அம்மா வீட்டில் போயிட்டு பைபிளை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு போட்டு ஆவி பிடிக்கணும், ஏன்னா வேறு ஆவி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்படி ஆளுக்கு ஒரு வைத்தியம், டாக்டர் சொல்வது கேட்க வேண்டும், ஏனால் வேதாமம் மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. பிரியமான வைத்தியன் லூக்கா என்று அட்ரஸ் பண்ணுகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு வைத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார். சபையிலே நல்ல ஒரு ஊழியக்காரன் ஒரு வைத்தியமாக வைத்தியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையில் ஒரு ஊழியக்காரராக அல்லது ஒரு வைத்தியராக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், நாம் செய்ததான ஒரு பாக்கியம், அது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் சொல்ற பிரியமான வைத்தியன் லூக்கா என்று சொல்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற ஒரு ஊழியக்காரன் சொல்கிற ஆலோசனை பாருங்க, 1 தீமோத்தேயு 5:23, 1 தீமோத்தேயு 5:23, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் என்ன பண்ணணும், உன் வயிற்றிற்காக உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக டெய்லி உட்கார்ந்து ஃபாஸ்டிங் இருந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணு. இந்த வசனத்தை படிங்க, 1 தீமோத்தேயு 5:23, கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் சேர்த்து சாப்பிடு. சொல்றது யாரு, சொல்றது யாரு, அப்போஸ்தலன். ஒரு அப்போஸ்தலன் ஆகிய ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரருக்கு சொல்கிறார், தீமோத்தேயுக்கு சொல்கிறார், உனக்கு வயிற்று வலி இருக்குதுப்பா, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் கிரேப் ஜூஸை சேர்த்து குடித்துக்கொள், போய் கடையில் போய் வைன் வாங்கிட்டு வந்து ஒரு கட்டை அடிச்சுக்கோன்னு சொல்லலை அவர், அது வந்து ஆல்கஹாலிக் வைன், இது வந்து நான் ஆல்கஹாலிக், திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள். நமக்கு இப்போ வந்து இன்ஜெக்ஷன் இருக்குது, ஐவி இருக்கிறது, டானிக் இருக்கிறது, மாத்திரைகள் இருக்கிறது, கேப்சூல்ஸ் இருக்கிறது. ஆனால் பழைய காலங்களிலே டானிக்கோ ஊசியோ கேப்சல்ஸோ ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் தாவரங்கள், தாவரங்களை தான் மருந்தாக போடுவாங்க. அத்திப்பழத்தை கொண்டு வந்து அடையா எடுத்து போடுறாங்க, திராட்சை பழத்தை ரசமாக எடுத்து காயத்தில் வார்க்குறாங்க, அதை அப்படிப்பட்ட எண்ணெய்களை எடுத்து அதில் காயங்களில் ஊற்றி
அவைகளை குணப்படுத்துகிறார்கள் அதனால தான் நீ ஜெபம் போய் வந்து உனக்கு உடம்பு முடியலையா மூப்பர்களுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணு மூப்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க எண்ணெய் பூசி உனக்கு ஜெபிப்பார்கள் எண்ணெய் பூசினா தலையில தண்ணி எண்ணெயை ஊத்தி ஜெபிக்கிறதல்ல உன்னுடைய காயங்களுக்கு அவர்கள் எண்ணெய் அதுக்கு வேண்டிய எண்ணெய் என்ன வேணுமோ ஒலிவ எண்ணெய் வேணுமா அத்திப்பழ எண்ணெய் வேணுமா திராட்சை ரசம் வேணுமா அவர்கள் அதுக்கு வேண்டிய மருந்துகளை கொண்டு வந்து மருந்து போட்டு உனக்கு ஜெபம் பண்ணுவார்கள் அதுதான் அதனுடைய அர்த்தம் தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டார் பர்மிஷன் கொடுத்துட்டார் யார் கொடுக்கிறது தேவன் கொடுக்கிறார் எசேக்கியா ராஜாவிற்கு உனக்கு 15 வருடங்களை நான் கூட்டி கொடுத்து விட்டேன் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டார் இப்போ தேவன் அந்த வார்த்தையை மாற்றுவாரனா மாற்ற மாட்டார் தேவன் தான் சொல்கிறார் எசேக்கியா ராஜாவை பார்த்து உனக்கு 15 வருடங்களை நான் கூட்டி விட்டேன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாச்சு அதை சொல்கிறது யார் ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவன் சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் நேரடியான எக்ஸாம்பிள் நடந்து விட்டது அதனுடைய ஊர்ஜிதம் நடந்து விட்டது அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை பாருங்க ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரம் முதல் 3 வசனங்களை யாராவது வாசிங்கள் வாசிங்க பிரதர் ஏழாவது வசனத்தை கவனிங்க பின்பு ஏசாயா அதாவது 6 வசனம் என்ன சொல்கிறது உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏசாயா என்ன பண்ணுறாரு அந்த அத்திப்பழ அடையை அத்திப்பழ அடைன்னா அது ஒரு மெடிசினல் அத்திப்பழத்தை அடையாக செய்கிறது அப்போது அதில் வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கிறது திராட்சை பழத்தில் மெடிசினல் பெனிஃபிட் இருக்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா நீங்கள் வந்து கிரேப் சாப்பிடுங்க ஆப்பிள் சாப்பிடுங்க ஆரஞ்சு சாப்பிடுங்க அதில் விட்டமின் சி இருக்குது இதில் டி இருக்குது எஃப் இருக்குது இசட் இருக்குது என்னென்னா அதில் தாவரங்கள் நம்ம ஏன் சமையலில் இன்னத்துக்கு கடுகு போடுறோம் சீரகம் போடுறோம் சோம்பு போடுறோம் கோழி வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி மாமிசம் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து மஞ்சள் தூள் போடுங்க இதெல்லாம் என்னது எல்லாமே ஆன்டிபயோட்டிக்கள் அல்லது மெடிசினல் பெனிஃபிட்ஸ் எதையெல்லாம் மருந்துகளாக வேண்டுமோ அதை தான் தேவன் தாவரங்களாக படைத்து வைத்திருக்கிறார் ஔஷதங்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறாரு அதை தான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அதை புரிந்து அதை புண்களுக்கு மருந்துகளாக அதை பயன்படுத்தினார்கள் இப்பொழுதோ நமக்கு அவைகளை மாத்திரைகளாக கொடுத்திருக்கிறார்கள் இன்ஜெக்ஷனாக கொடுத்திருக்கிறார்கள் ஐவியாக கொடுக்கிறார்கள் நீங்கள் வீட்டில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறவீங்க புதினா சேர்த்துக்கிறவீங்க கடுகு போட்டுக்கிறவங்க வெந்தயம் போட்டுக்கிறவீங்க எல்லாம் போட்டு சமைச்சுக்கிறவங்க ஆனால் டாக்டர் ஒரு ஊசி போட்டுக்க சொன்னால் மருந்து போட சொன்னால் அது மாத்திரம் பிசாசு எப்படி அது கிறிஸ்தவர்கள் மருந்து எடுக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது வேதாந்தத்துக்கு விரோதமான காரியம் அல்லவா அது மருந்து நீ எடுக்கக்கூடாதுன்னு வீட்டில் ஒன்றுமே சாப்பிடாதீங்க தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு இருங்க தண்ணிக்கே நிறையா இது இருக்குது ஆக்சுவலாக இந்த மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணீருக்கே உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய அவ்வளவு மெடிசினல் பெனிஃபிட்ஸை தேவன் அதிலே வைத்திருக்கிறார் நம்முடைய உணவு எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மையை கொடுக்கும் அளவிற்கு தேவன் தாவரங்களையும் எல்லாவற்றையும் அவர் படைத்து வைத்திருக்கிறார் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோமோ ஆனால் மருந்து சாப்பிட மாட்டோம் யாரை ஏமாத்துறது ஊரை ஏமாத்துற வேலை மருந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு வைராக்கியம் இருக்கிற ஒரு ஆள் வண்டியில் போயிட்டுருப்பாரு டக்குன்னு கீழே விழுந்து கை உடஞ்சிரும் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவோம் நேராக டாக்டர்கிட்ட போயிட்டு அப்போ டாக்டர் கொடுக்கலாம் வந்துட்டு திரும்ப இங்கே வந்து என்ன பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் மாத்திரையை போட்டுக்கிற ஏன் பைபிள் சொல்லுகிறது மாத்திரை எடுங்கள் மருந்தை எடுங்கள் சாப்பிடுங்கள் பிரியமான வைத்தியன் திராட்சை ரசத்தை நீ கூட்டிக்கொள் அத்திப்பழை அடையை கொண்டு வந்து போடு மூப்பர்கள் இடத்துல சொல்ல அவர்கள் எண்ணெயை கொண்டு வந்து உனக்கு பூசி ஜெபிப்பார்கள் மருந்து போட்டு தான் உனக்கு ஜெபிப்பாங்க
ஏசாயா முதலாம் அதிகாரம் சாரி 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. நாம் என்ன பண்ணக்கூடாது என்று சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஏசாயா 1:6 கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்தபடியாலே அவருடைய தற்காலத்தில் அவர் துக்கப்படும்படியாக அவரை மிகவும் விசனப்படுத்துவார். ஓகே சாரி மன்னிக்கணும். ஏசாயா 1:6 ஏசாயா 1:6 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும். கவனிச்சிங்களா? அப்போ மருந்து போடப்படாமலும் இருக்கிறது என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 8:32 எரேமியா 8:22 8:22 கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் இங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரதி கேட்கறது யாரு? நான் மருந்து கொடுத்துருக்குறேன்னு, தேவையானதை கொடுத்துருக்குறேன்னு, வைத்தியர்களை கொடுத்துருக்குறேன்னு, ஏன் இன்னமும் வியாதிப்பட்டு திரிகிறாள் அப்படின்னு சொல்லி தேவன் கேட்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாதாம், என்ன பண்ணக்கூடாதாம். 2:4-16 வாங்க. 2:4-16 பேஜ் நம்பர் 560 2:16:12 வசனம். ஆசா அரசாண்ட 39 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பரிகாரிகளை தேடினான் அல்ல, பரிகாரிகளையே தேடினான். இப்போ நாம் கிறிஸ்தவர்கள், தேவன் நமக்கு சுகம் கொடுக்கிறார். நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாலும் இன்ஜெக்ஷன் போட்டாலும் என்ன கட்டு போட்டாலும் சுகத்தை கொடுப்பது தேவன். டாக்டர் சொல்லுவாங்க, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், 24 மணி நேரம் நம்ம அப்சர்வேஷனில் வைக்கலாம், அதுக்கப்புறம் தான் நான் ஏதாவது சொல்ல முடியும். செய்ய வேண்டியது நான் செய்தாகி விட்டது, நான் விதை விதைத்து விட்டேன், நீர் பாய்ச்சி விட்டேன், இனி விளைய செய்கிறவர் தேவன். நான் செய்ய வேண்டியது நான் செய்ய வேண்டும். என்னுடைய உடம்பு சரியில்லை, நான் அதற்கு வேண்டிய நிலைமைகளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் சரீரம் ஆலயமாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, அதை நான் தான் சுத்தப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். இது என்னுடைய வீடு, நான் சுத்தப்படுத்தவில்லை என்றால் யார் சுத்தப்படுத்த முடியும்? தேவன் சொல்கிறார், நான் உன்னிடத்தில் வசித்து கொண்டிருக்கிறேன், அதை நீ சுத்தமாக வைத்துக்கொள். அதை நீ சுத்தமாக வைக்கிறேன்னா நான் அதை என்ன பண்ணுவேன், வந்து கெடுத்து போடுவேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த சரீரத்தை நீ சுகமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் இட் கிளீன். அதை சுத்தமாக வைத்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பாய் கடமையாக இருக்கிறது. அதை நீ வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், சரியாக வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், உள்ளதையும் நான் எடுத்து போடுவேன், அதை நான் கெடுத்து போடுவேன் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16 இந்த வசனத்தை நிறைய பேர் என்ன சபையில் இருக்கக்கூடிய எதிரானவர்களை மிரட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்வார்கள். அது வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16 நாம் எல்லாம் யாராம்? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் நம்ம, தேவன் நம்மளே வாசமாக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் உள்ளேயும் வெளியேயும் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே 1 கொரிந்தியர் 6:19 பாருங்க. 6:19 உங்கள் சரீரமானது உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணுமா, அதை கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியே பழைய அதிகாரத்துக்கு வாங்க. 3 கொரிந்தியர் 3:17 பாருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம். அப்போ இந்த வசனம் எதை குறித்து சொல்லுது? கட்டடத்தை குறித்து சொல்லலை, நம்முடைய சரீரத்தை குறித்து. 16 என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அதாவது நான் இன்னொரு ஒரு சகோதரனையோ இன்னொரு சகோதரியையோ நான் கெடுத்தால் என்னை தேவன் கெடுத்து போடுவார். ஏனால் அவர்கள் ஆலயமாக இருக்கிறார்கள், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். இப்போ நான் என்னை நானே கெடுத்து கொண்டால் தேவன் என்னை என்ன பண்ண போகிறாரு? என்னை அவர் தண்டிக்கிறார். நான் ஆலயமாக இருக்கிறேன், என்னை நானே கெடுத்து கொள்ளுகிறேன்,
தற்கொலைக்கும் கொலைக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஒருத்தரை வந்து இன்னொருத்தரை கத்தியை குத்தி கொலை பண்ணனா எனக்கு என்ன பண்ணுது? அரசாங்கம் தண்டனை கொடுக்குற, அது கொலை. என்னை நானே குத்தி கொண்டால் அது தற்கொலை. என்னை நானே கொலை செய்து கொள்கிறேன், அதுவும் தண்டனை, அதுவும் தண்டனைக்குரியது. அப்போது தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கும் பொழுது என்னை நானே பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான எல்லா காரியங்களையும், சுகத்தையும், வேண்டிய காரியங்களையும் நான் செயல்படுத்த வேண்டும், முற்பட வேண்டும். அதுக்கு சுகம் கொடுப்பதோ தேவனாயிருக்கிறார். ஆசா அதை தான் செய்கிறான். கர்த்தரை காட்டிலும் பரிகாரிகளையே தேடினான். நாமோ கர்த்தரை தேட வேண்டும். அதற்கு வேண்டிய காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். மருந்து ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் யாராக இருந்தாலும் நாம் எடுக்க வேண்டும். இந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாராலையும் கைவிடப்பட்டிருந்தாள். தன்னுடைய சொத்துக்களும் இப்போ இல்லாமல் போனது. ஆனால் அவள் தேவனை நம்பினாள். தேவனிடத்திலிருந்து அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். யாவருமா எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, நம்முடைய சிரங்களை தாழ்த்தி, கண்களை மூடி, என் தேவன் நமக்கு எவ்வளவு கிருபை உள்ளவராய், எவ்வளவு நன்மை உள்ளவராய், எவ்வளவாக நம்மீது அன்பு கூர்ந்தவராய். இந்த நாளின் கர்த்தருடைய பந்தியின் செய்தியை நாம் கேட்டிருக்கிறோமே. பிதாவானவர் நம்மீது அன்பு கூர்ந்ததினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பினாரே. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மீது அன்பு கூர்ந்ததினாலே தம்மையே முழுவதுமாய் சிலுவையிலே நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறும் வண்ணமாக தன்னுடைய சரீரத்தை முழுவதுமாய் சிலுவையில் ஒப்புக் கொடுத்தாரு. நீங்களும் நானும் அப்பேற்பட்ட அன்பை உணர்ந்தவர்களாய் முதலாவது நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படியே நடக்க வேண்டும். அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவன் நமக்கு வாய்க்க செய்கிறவர். நம்முடைய வேதனைகள், போராட்டங்கள், பலங்கள், சம்பத்துகள் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் ஒன்றுமே இனிமேல் என்னாலே செய்வதற்கு ஒன்றும் இல்லை, நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் மனம் கசந்து அழுதாலும் இதோ நம்முடைய இருதயத்தை காண்கிற அந்த தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உள்ளம் பொங்குதே, ஏசையா உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என கழித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என கழித்தேன். திசை கெட்டெங்கோ அலைந்திடாம வீரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை கெட்டெங்கு மாலை தீடாமல் தீவீரம் வந்தென்னை தாங்குகின்றேன். உம் பாதம் பணிந்தேன் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் அன்பின்